தாய்மார்களே வணக்கம். இந்தியாவின் இதயம் எங்கே இருக்கிறது என்று காந்தி அடிகளிடம் கேட்டபோது மகாத்மா காந்தி அடிகள் சொன்னார், இந்தியாவின் இதயம் இந்திய கிராமங்களிலே தான் இருக்கிறது என்று. அப்படிப்பட்ட இதய பீடங்களில் ஒன்றாகி இந்த பூஞ்சோலை கிராமத்துக்கு மாநிலங்களிலேயே மிகச்சிறந்த கிராமத்துக்கான பரிசு தர அரசு முடிவு செய்திருக்கிறது. எனவே இந்த சிறப்பு பரிசை இந்த மாவட்டத்தின் கலெக்டர் அவர்களை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த மாவட்ட கலெக்டராக இருந்தாலும் இந்த கிராம மக்களுடன் தினசரி பழகி பேசி பாடுபட்டு அவர்களுடைய நன்மதிப்பை பெற்றவர் என்கின்ற முறையில் இந்த கிராமத்து கர்ணம் அவர்களை வந்து இந்த பரிசை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பூஞ்சோலை கிராமத்துக்கு முதல் பரிசு கிடைக்க என் ஒருத்தியோட முயற்சி மட்டும் காரணம் இல்லை, உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பும் தான் காரணம். இந்த பரிசு ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிராமத்துக்கே கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒத்துமையா பாடுபடுவோம். முதல் நிகழ்ச்சி அது என் மேல பட்ட திருஷ்டி இல்ல, என்ன கலெக்டர் ஆக்கின உன் மேல பட்ட திருஷ்டி. ராத்திரி பகல்னு பார்க்காம எனக்காக பாடுபட்டேன், ஓய்வில்லாம உழைச்சேன். நான் படிக்கிறப்பெல்லாம் என் பக்கத்துல இருந்து ஊக்கம் கொடுத்து பெரும் கௌசல்யாவா இருந்த என்ன கலெக்டர் கௌசல்யா ஆக்குனது நீ தானேக்கா. எவ்வளவு திருஷ்டி, அடுப்புல போட்டேன் படபடன்னு பொறிஞ்சது, நெடியே வரல. ஜானகி, இத்தனை நாள் உன் தங்கச்சிக்காக வாழ்ந்த, இனிமேலாவது உனக்காக வாழ வேண்டாமா? உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி மாலையும் கழுத்துமா இருக்கிறத என் கண்ணால பாக்கணுமா? ஆமாக்கா, நீ எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம். உனக்காக காத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. என்ன என்ன செய்ய சொல்றீங்க? உனக்காக நாங்க செய்ய போற ஏற்பாட்டுக்கு நீ தடை சொல்லாம இருந்தா சரி. சரின்னு சொல்லுக்கா. உடனே தண்டோரா போட்டு ஊரு பூரா சொல்ல சொல்றேன். கௌரவமிக்க பூஞ்சோலை கிராமத்து கர்ணம் அவர்களே, கொஞ்சம் வழி விடுறீங்களா?
ஏது ராஜ மரியாதையா இருக்கே ராஜ மரியாதை மட்டும் இல்ல ராஜனோட மரியாதையும் உண்டு ஆமா ஜானகி அம்மா எங்க போயிட்டு இருக்காங்க ராமர் கோயில் வரைக்கும் போயிட்டு இருக்கே அந்த ராமனுக்கு அது வில்ல ஒடிச்ச உடனே சீதை கிடைச்சா நீங்க ஒரு புல்ல கூட ஒடிக்காம புருஷனாக பாக்குறீங்களே ஆ புல்ல ஒடிக்கலங்கிறது உண்மைதான் ஆனா தினமும் புள்ளியார் கோயில்ல போய் தேங்காய் உடைச்சிட்டு இருக்கேன் அந்த சித்தி விநாயகர் தான் சீக்கிரமா நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவனை இப்படி மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறது நீங்க என்ன மறைச்சு பார்த்தது போதும் முறப்படி வந்து பொண்ணு கேளுங்க அட்டி சக்கே தானா அப்ப நாளைக்கே நான் தாம்பூல தொட்டரும் கூட்டி கொண்டுறேன் वाद्यार மாப்பிள்ளை பொண்ண பாக்கணுமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சொல்லு பொண்ணு வந்துட்டீங்களா லலிதா என்னடி இது பாத்தா தெரியல கல்யாண பொண்ணு என்ன மாப்பிள்ளை பொண்ணு பிடிச்சிருக்கா என்ன பார்த்தா நீங்க தான் மாப்பிள்ளை மாப்பிள்ளை பேரு என்னவோ ராஜன் ராஜான்னு கூப்பிடுவாங்க அனேல ஒண்ணு இருக்கப்ல தெரியலையே கிரீடம் கிரீடம் ராஜானா இருக்குமே மாப்பிளைக்கு என்ன வேலை தனியா ஜோசியரே போய் கேக்குறது காஷையர் தான் ஹாய் அப்போ கணக்குல புலியினு சொல்லுங்க ஏங்கங்கோ ஏங்கங்கோ 18 ஆம் வாய்ப்பாட்ட கணக்கீல சொல்லுங்க என்னங்க 18 அது ஒண்ணு இல்லங்க ஒரு தரகாணி போட்டு தலகணி நின்னு 18 சொல்லணும் பள்ளி கூடத்து போய் தான் உங்களுக்கு தெரியும் ஏங்க பள்ளி கூடம் தான் எங்க ராஜ்யம் انا பரீட்சையில தான் பூஜ்யம் லலிதா என்ன விளையாட்டு என்னமா இதெல்லாம் என்னமா அவர் மட்டும் இப்படி பேசலாமா வந்தது நேரத்தை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ண வேண்டியது தானே என்ன ஐயராஜ் மாமா தூங்கடா மாமியாண்ட சொல்லிட்டுமா நான் ஏற்கனவே இவா கல்யாணத்துக்கு நாள் குறித்து சொன்னேன் நாளைக்கு நல்ல முகூர்த்தம் ரொம்ப ரம்மா இருக்கு அப்ப அன்னைக்கே முடிச்சிடலாம் என்ன கமாட்டி நாள் நல்லா இருக்குனா முடிச்சிட வேண்டியதா என்ன காசியரே ஜோசியர் சொன்னது கேட்டீங்களா என்ன மாப்பிள்ள வாழ்க்கை படறதுக்கு முன்னையாவது வாய்ப்பாட்ட தலகள கத்துக்குங்க ராஜா கோபால் பெரிய சமயம் சொன்னாரு பணம் தரேன் ஒத்துட்டாரு ஆனா இப்ப இல்லையா கல்யாணம் முடிச்சு ரெண்டு நாளைக்கு பிறகுதான் பணம் நம்ம கைக்கு கிடைக்குமா இப்ப என்ன செய்யறது मनविय தெரியும் உங்க திருட்டுதனம் திருட்டுதனம் தானே காதலுக்கு திட்டிப்பு விடுங்க என்ன இது நாளைக்கு உன் கை பிடிக்க கூடியவன் இன்னைக்கு உன் கை பிடிக்க கூடாதா அதுக்கும் ஒரு வரம்பு உண்டு அதுக்கும் உச்ச வரம்பா இப்ப கை வரிசையை காட்டி தான் வந்தீங்களா இல்ல என் கை வரிசையை காட்ட வரல
உன் பல் வரிசைய பார்க்க வந்திருக்கேன். கர்ண வீட்டு கல்யாணத்துக்கு கணக்கு பிள்ளை இப்பதான் வர்றத. கணக்கு பிள்ளையா இருந்தாலும் என் கடமைன்னு ஒண்ணு இருக்கு, அதை நிறைவேற்றித்தானே வரணும். அது சரி. வழியில ஒரு திருடன் தொழிலாளி ஆச்ச, உடனே அவனை பிடிச்சி திருடாதேன்னு சொல்லி காவல்காரங்கிட்ட ஒப்படைச்சு நீதிக்கு தலைவனுங்கிட்டு வேற வரேன். நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. பத்தாதோ இல்லையோ வாத்தியார் ஆளுப்பா. அது எனக்கு புரியும். ஆமா என்ன காரியம், ரெண்டு நாளா உன் ஆளைய காணோம். அது நம்ம பய வளராமே இருக்கான், அதனால நம்ம புள்ள பட்டு வைத்தியம் கோயில் இல்ல அவங்கிட்ட போயிருந்து. எங்க பையன்? ஏழை பையா. ஐயா வாய்யா, இவன் தான் என் புள்ளாண்டா. எப்படி இவன் கிள்ள கிள்ள வளர்ற செடியா இல்ல வெட்ட வெட்ட முளைக்கிற முடியா? ஒண்ணு செய்ய, இவரை விட்டத்துல தலைக்கீழ தொங்க விட்டு உடலங்காய்க்கு அடியில கல்லு கட்டுவாங்களே, அதே மாதிரி இவன் கால்ல கல்லு கட்டி தொங்க விட. என்னயா சொல்ற? அட ஒன்னாவாதியா கல்லுக்கு என்ன பண்றது? பிரம்மா அவன் தலையில அப்படி எழுதியிருக்கா. ஐயோ பாவம், தமிழ்ல எழுதிதான் உயரமா வளர்ந்துருப்பா, ஜப்பான்ல எழுதுனால ஜானவுண்டு இருக்கிறான். இது நீ வச்சுக்கோ, நான் சமையல பாத்துக்கோ. சமையல் கட்டுக்கு போறியா? வந்து பாயசம் வந்த மாதிரிதான். இங்கடா இந்த பன்னீர் சம்பண்ணி எடுத்துக்கா. எங்க போற? அப்பனுக்கு பிள்ளைக்கு என் நேரம் திருட்டு புத்தி தெளியும் தானே சொன்னேன். எடுத்த போதும் உன்ன ஏய் பன்னீர் இருக்கிற வரைக்கும் தெளி, இல்லன்னா ஈடு. ஆபத்து தலைக்கு மேல வந்தாச்சு. நீ செக்ல போய் கேட்டு போட்டு பணம் எடுத்த ரகசியத்தை உன்னோட வேலை செய்யற சதாசிவம் ஏஜென்சி கிட்ட சொல்லிட்டான். இப்ப உன்ன விசாரணை பண்ண வந்துட்டு இருக்காங்க, நீ என்ன செய்ய போற? எனக்கு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சமயத்துல அவரால் கொடுக்க முடியல, அதனால நான் வேலை செய்யற பேங்க்லயே அந்த பணத்தை எடுத்துட்டேன். கையாடிட்டீங்களா? இல்ல, கையெழுத்து போட்டு தான் இருக்கேன். அவ்வளவுதானே, என்னை ஏன் பதட்டப்படுறீங்க? போட்டது என் கையெழுத்து இல்ல, உன் கையெழுத்து. என்ன சொல்றீங்க? கிராம பஞ்சாயத்து பணத்தை பஞ்சாயத்து தலைவிங்கிற முறையில உன் பேர்ல தானே பேங்க்ல போட்டிருக்காங்க. உன் கையெழுத்து மாதிரியே செக்ல நான் கையெழுத்து போட்டு அவசர தேவைக்காக 5000 ரூபாய் எடுத்துட்டேன். என்ன தப்பா நினைக்காது, திருடணுங்கிறதும் மோசம் செய்யணுங்கிறதும் என்னுடைய நோக்கம் இல்லை. ரெண்டு நாள்ல பணம் கிடைக்கும், அதை திருப்பி போட்டுடலாங்கிற நம்பிக்கையில தான் அப்படி செஞ்சேன். இந்த விவரத்தை கூட வேலை செய்யற ஒருத்தன் மேலதிகாரிகிட்ட சொல்லிட்டான், அவங்களும் போலீஸோட வந்துகிட்டு இருக்காங்க. நீதான் அந்த செக்ல கையெழுத்து போட்டியான்னு கேட்கறது. நீதான் அதுல கையெழுத்து போட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க என்ன விட்டுடுவாங்க. என் கைக்கும் விலங்கு ஏறாது, நம்ம கல்யாணமும் தடவடாம நடக்கும். அவங்க வந்துட்டாங்க ஜானகி, அவங்க வந்துட்டாங்க. மறக்காத, நீதான் கையெழுத்து போட்டுதான் சொன்ன. அம்மா நீங்க தானே கர்ணன் ஜானகி? ஆமா. இந்த செக்ல இருக்கிற கையெழுத்து உங்க கையெழுத்து தானே? சொல்லுங்கம்மா, இது உங்க கையெழுத்தா? இல்ல. இது உங்க கையெழுத்து இல்ல இல்லையா? நிச்சயமா இது என் கையெழுத்து இல்ல. மிஸ்டர் ராஜன், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். பொய் கையெழுத்து போட்டு கையாடல் செய்த குற்றத்துக்காக உங்களை கைது சொல்லி இருந்தா கங்கணம் கட்ட வேண்டிய அந்த புள்ள கையில காப்பு மாட்டிருக்க மாட்டாங்களம்மா. அம்மா, நெய்ய கூட நெருப்புல மறைச்சிடலாம், பொய்யை நெஞ்சில மறைக்கிறது கஷ்டம்னு உனக்கு தெரியுமில்ல. கட்டிக்கு இருந்த மாப்பிளைய மணவரையில காட்டி கொடுத்தவாங்கிற பழையோட நிக்கிறியம்மா. குருடனுக்கு வாழ்க்கப்பட்டா புண்ணியம், திருடனுக்கு வாழ்க்கப்பட்டா ஏதுமா புண்ணியம். 1000 காரணம் சொன்னாலும் உன் வாழ்க்கை அழிஞ்சது அழிஞ்சது தானம்மா. இனிமே உன்னை யாரு கட்டுவா? அதுதான் விதின்னா, அதை மாத்த யாரால முடியும்?
நதி வழிய மாத்தலாம், விதி வழிய மாத்த முடியுமா? கொஞ்சமா முன்னம்மா பின்னவா அடியம்மா இதில் என்ன
நம்பவே முடியலம்மா. நாட்டாமக்காரரே, சாம்ராணி புகைய சல்லட போட்டா மூட முடியும். இந்த கதை பஞ்சாயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பஞ்சாயத்தை பாத்துருங்க. அந்த பையனும் மோசமானவன் இல்ல, நம்ம மச்சி விட்டு குமரனா. அப்போ அரக்க பறக்க முடிக்காம ஆக்குவத்துல மாத்திக்கங்க. காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதே கணக்கா உனக்கு வலுவிருந்தால் தோளிலே
மனைவியாக சம்மதிக்கிறேன். நடக்கிறத பத்தி பேசுங்க.
நடத்தி காட்டுற. அதையும் பாப்பா. படிக்க வைக்கிறதுக்காக சர்க்கார் கிட்ட அடமான வச்ச நம்ம நிலம் நாளைக்கு ஏலத்துக்கு வருது, நோட்டீஸ் வந்திருக்கு. அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? கவலை இல்லாம என்னம்மா, நான் இப்பதானே வேலைக்கு போயிருக்கேன். அதுக்குள்ள 10,000 ரூபாய் நான் எப்படி சம்பாதிக்க முடியும்? நீ சம்பாதிச்சு அடைக்கிறது இருக்கட்டும், உன் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை திருப்பி கொடுக்கற கடுவை இன்னொரு தவணை தள்ளி வைக்கலாம்ல? அதுக்கு சட்ட இடம் தராதேம்மா. அப்போ அந்த நிலம் போனா போகட்டும்ங்கறியா? அதுக்காக எனக்கு இருக்கிற அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய சொல்றீங்களா? அத விட அந்த கலெக்டர் உத்தியோகத்தை விட்டுட்டு வந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஜானகி அம்மா, சொத்து சுகம் போனாலும் பரவாயில்லை, கடமைதான் முக்கியம்னு சொல்ல வேண்டிய நீங்களே கேவலம் நிலத்துக்காக அவ கைய கரப்படுத்த சொல்றீங்களே, இது நியாயமா? அப்படி இல்லம்மா, உங்க அப்பா இந்த நிலத்தை சம்பாதிக்க எப்படி எல்லாம் பாடுபட்டாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவம்மா. நானு அப்படி உழைச்சு சம்பாதிச்ச அந்த நிலம் இப்படி ஊரறிய ஏலமானா என் மனசு என்ன பாடுபடும்? அறியா சொன்னேள் போங்க. நிலத்தோட பெருமையை பத்தி அதுகளுக்கு என்ன தெரியும்? வாங்க குறுக்கலையா. கோயில்ல அம்பாளுக்கு லட்சார்ச்சனை ரொம்ப திவ்யமா நடந்தது. பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இங்க நடந்துகிட்டு இருந்த வர்த்தமானங்களை கேட்டுட்டு அப்படியே அசந்து நின்னுட்டோம் போங்க. குருக்கலையா, உங்களுக்கு தெரியாத நியாயம் இல்ல, நீங்களே சொல்லுங்க. பாருங்க, என்னதான் இருந்தாலும் எதிர்ப்பத்தை விரையப்படுத்தப்படாதுன்னு பெரியவா சொல்லுவா. இந்த தோப்புனார் இந்த சொத்தை சம்பாதிக்கிறச்ச அதனுடைய கிரயம் 10,000 தான். இப்ப அதனுடைய மதிப்பு 5 மடங்கு வசந்திருக்கு. அதை இழக்கலாமோ? அதெல்லாம் தெரியும். இப்ப 10,000 ரூபாய்க்கு எங்க போறது? அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு. இல்லைன்னா இந்த நேரத்துல என்னை இங்க அனுப்புவானா? இத பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷர் சந்தர்ப்பத்துக்கு உதவட்டுமேன்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வச்சார். இப்ப உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் வந்திருக்கு. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இத பயன்படுத்தி நிலத்தை மீட்டுடுங்க. வசதி வர்றப்ப திருப்பி கொடுத்துட்டா போறது. என்ன யோசிக்கிறேன், வச்சுக்குங்க. ஆபத்துக்கு பாவம் இல்ல, வாங்கிக்கோ, சும்மா வாங்கிக்கோங்க. ஜானகியா வா வா. எங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய நேரம் வந்தா வந்துதானே ஆகணும். வரவே நான் எதிர்பார்த்தேன். உன் மனசு எனக்கு தெரியாத. உட்கார் ஜானகி, உட்காரு. திரும்பி படைக்கிற வாழ்க்கையை வீசி எடுத்துக்க. நம்ம காதல் நான் அவ்வளவு சாதாரணமாக. நான் கடந்த காலத்தை பத்தி பேச வரல. கரெக்ட், கடந்த காலத்தை மறக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அப்படி நான் தான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி. ஏதோ கொஞ்சம் பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அது ஒரு தப்பா? அர்ஜுனன் கூட தான் தப்பு பண்ணான். அவனுடைய நிலைமை அப்படி. அதனால அள்ளி அவனை தள்ளியா வச்ச. பாதகத்துக்கு உதாரணம் சொல்லு, பாரதம் தான் கிடைச்சதா? ஜானகி, இப்போ ஒரு வார்த்தை சம்மதம்னு சொல்லு. இந்த பூஞ்சோல கிராமத்தையே வளைச்சு பந்தல் போட்டு இந்த ஊரே ஆச்சரியப்படப்படி நம்ம கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். நான் கல்யாணத்தை பத்தி பேச வரல, கணக்க தீக்க வந்திருக்கேன். ஆமா, இந்தாங்க எடுத்துக்கங்க. இது என்ன தெரியல? நோட்டு. என்ன நோட்டம் பாக்குறதுக்காக நீங்க அனுப்புன நோட்டு. நீ என்ன சொல்ற? அம்மன் கோயில் குருக்களை அனுப்புனீங்களே, அத மறந்துட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டியா? இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அர்ச்சனை தட்டுல விடுற 5 காசு 10 காசு காணிக்கையே அன்றாட வருமானமா கொண்ட குருக்கள் கையில 1,000 1,000 வச்சுக்கிட்டு இருந்தா அதுல காரணம் இல்லாம இருக்குமா? ஜானகி, நான் தான் இதை அனுப்பினேன். ஏன்னா நீ இழக்கிறதுக்கு பண்ணு பொண்ணு. சரி, குடும்ப சொத்தான அந்த நிலத்தை உங்க அப்பா குலதெய்வமா வழிபட்டார். அதுவும் தெரியும். அந்த பொண்ணு விளையிற பூமி உன்னை விட்டு பிரியறத நான் விரும்பல. அந்த கவலை தான் இந்த கரன்சி நோட்டு உன் வீட்டு தேடி வந்திருக்கு. கரப்பட்ட பணத்தினால எங்க நிலம் காப்பாற்றப்படுறத விட அது கைவிட்டு போறதையே நான் மேல நினைக்கிறேன். கரப்பட்ட பணமா? ஜானகி, கங்கைக்கு ஏது களங்கம், காசுக்கு ஏது மாசு. மாசு காசுல இல்ல, அத கையாடுறவங்க கையில இருக்கு. ஜானகி, கையளவு மண்ண கூட சம்பாதிக்க வசதி இல்லாத நிலையில கையில இருக்கிற நிலத்தை இழக்கிறது பிடிவாதமே தவிர புட்சல் தரம். உங்க திட்டம் எனக்கு தெரியல. நிலத்தை காப்பாத்திக்கணுங்கிற நெருக்கடியான நிலையில நான் இந்த பணத்தை பயன்படுத்திக்குவேன், சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு பலி ஆயிடுவேன்னு நினைச்சிக்கேன். நீ நினைக்கிறது தப்பு, நான் செய்யறது உபகாரம். இது நான் உங்களுக்கு தர்ற அச்சாரம்.
நீங்க அடைய போற தோல்விக்கு மை டார்லிங், இத்தனை காலம் படிப்புக்காக உன்னை விட்டு 6000 மைல்களுக்கு அப்பால் பிரிந்து போயிருந்தேன். இப்போது படிப்பு வெற்றிகரமாக முடிந்து விட்டது. இன்னும் என் இதயம் நிறைந்தவளை பிரிந்திருக்க நான் என்ன பைத்தியமா? உன்னை பார்ப்பதற்காக நான் பறந்து வந்து கொண்டிருக்கிறேன். கௌசல்யா, என்ன அப்படி பார்க்கிற? அப்ப நீங்க ரொம்ப சாமிங்கா இருக்கீங்க. கூடவே வரும்போது ஒரு பொண்ணையும் சேர்த்து கூட்டி வந்துருவாங்க. அப்ப நீங்க மட்டும் ஏன் சிங்கிளா வந்தீங்க? டபுள்னா எப்பவுமே ட்ரபிள் பாரு, அதனாலதான் சிங்கிளாவே வந்துட்டேன். ஆமா, அங்க எல்லா வேலையும் நமக்கு நாமே செஞ்சுக்கணுமாமே. நீங்க ரொம்ப சிரமப்பட்டு போயிருப்பீங்களே. நானா? அதெல்லாம் ஒண்ணு சிரமம் கிடையாது. கம்ப்யூட்டர்ல காசை போட்டு பிரஸ் பண்ணா பட்டன்ல இருந்து மட்டன் வரைக்கும் வரும். எல்லாமுமா? பட்டனை பிரஸ் பண்ணா இல்லங்கிற பேச்சே கிடையாது. இளமை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள், இளமை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள், இரண்டும் எரிகின்றன உறவில் தெரிகின்றன, எந்தன் கனவில் வருகின்றன. விளையாடுங்கள்
அம்மை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள் இரண்டும் எரிகின்றன உறவில் தெரிகின்றன எந்தன் கனவில் வருகின்றன படிக்க வச்சு எதுக்கு தெரியுமா கரெக்டர் ஆறதுக்கு இல்ல நல்ல கேரக்டர் ஆறதுக்கு ஜானகி என்னமா நடந்தது உங்க மக செஞ்ச காரியத்தை விளக்கி சொல்ற மாதிரி ஓடி ஜானகி பெத்த வைத்தியம் பலத்த நெஞ்சிலே நேரப்பள்ளி கூட்டிட்டிய உன்ன தப்பு நடந்துடலையேக்கா எந்த தப்பு நடக்கறியா எங்கிட்டயே மறக்கறியா ஜானகி ஜானகி அக்கா இல்லக்கா ஜானகி சொன்னத கொஞ்சம் கேளுக்கா ஜானகி அக்கா வேண்டாக்கா வேண்டாம் ஜானகி விட்டுடுக்கா ஜானகி கேளுக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சொன்ன கேளுக்கா வேண்டாக்கா வேண்டாம் வேண்டாம் ஜானகி அக்கா ஜானகி ஜானகி அடி பாவி தலை குசந்த பொண்ண இப்படி அடிச்சிருக்கீங்க அப்படியே அவ தப்பு பண்ணிருந்தாலும் வீட்ல பெத்தா பெரியவ இருக்கான்னு கூட பார்க்காம உன் இஷ்டத்துக்கு போட்டு அடிச்சிருக்கீங்க உனக்கு என்ன தைரியம் அம்மா அடி பண்ணது நான் இல்லம்மா இந்த பாருங்க ஜானகி என்னம்மா இது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது இது என் வாழ்க்கையிலேயே நான் கண்ட அனுபவம் அக்கா நீ நினைக்கிற மாதிரி அவ தப்பானவர் இல்லக்கா ஏன் கௌசல்யா நீ கட்டிக்கிற புடவையில இருந்து வச்சுக்கிற குங்கும கலர் வரைக்கும் நான் தேர்ந்தெடுத்தாதான் சரியா இருக்கும்னு நம்புற நீ இதுல மட்டும் என்ன நம்பலையா நீ என்ன மன்னிச்சிருவேங்கிற நம்பிக்கையில தான்க்கா நான் கொஞ்சம் சுதந்திரமா முடிவெடுத்துட்டேன் பாசத்தோட உனக்கால பாடுபட்ட இவ கையில இப்படி வெப்ப சிந்த வச்சுட்டியம்மா என் கை காயப்படலாமா ஆனா இவருடைய எதிர்காலம் காயப்படக்கூடாதுன்னு நான் கவலைப்படுறேன் அக்கா உறுதியா சொல்றேன் உன் தங்கச்சிக்கு நீ தேர்ந்தெடுக்க அவர் தகுதியானவர் தான் சரி சரி அவர் யாரே என்னங்கிற விவரத்தை சொல்றேன் இந்த கல்யாணமாவது காலத்தோட நடக்கட்டும் பெரியவ இருக்க சின்னவளுக்கா ராமன் இருக்க பரதனுக்கு பட்டம் கட்டினதுனால அயோத்தி ஒன்னும் அழிஞ்சில்லை இது ஒன்னும் அதிசயமும் இல்லை இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே ஆனா வீட்டுல பெரியவங்களோட சம்மதத்தை கேட்கணும் அத பத்தி பேசத்தான் வந்தேன் உங்க அப்பா அம்மா யாரும் இல்ல எனக்கு அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே என்னுடைய கார்டியன் அப்படின்னா அவர் சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்குங்கிறீங்களா ஆமா இட்ஸ் நேச்சுரலி அப்போ நான் அவரை சந்திக்கணுமே ஓ எஸ் அதோ அவரே வராரு இவர் எங்க அப்பாவும் கூட்டா சேர்ந்து வியாபாரம் நடத்திட்டு இருந்தாங்க எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த வித சிரமமும் இல்லாம எல்லா சுமைகளையும் தானே சுமந்துக்கிட்டு
கிராமத்துக்கு கூட போகாம இங்கேயே தங்கி வியாபாரத்துக்கு ஒத்தாசையா இருக்காரு. என்னுடைய சந்தோஷம் தான் அவருடைய லட்சியம். அண்ணா இவங்க தான் தெரியும் எல்லாம் கேட்டுக்கிட்டு தரேன். அப்ப நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காபி போட்டு சொல்றேன். நீங்க தான் கார்டியனா? வர்றேன். இரு ஜானகி, பத்து காரியத்தை முடிச்சுட்டு போக வேண்டாம். முடிவு தெரிஞ்ச பிறகும் முடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஜானகி, குமார் என் கூட இருக்கிறதுனால என்ன மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறியா? நீ தப்பு கணக்கு போற. கதிருக்கும் பதருக்கும் வித்தியாசம் தெரியாதவல்லனா? ஜானகி, நீ என்ன வெறுக்கலாம், துச்சமா மதிக்கலாம், உன் மனசுல இருந்து என்ன தூக்கி எறியலாம். ஆனா அப்படி இல்ல, என் நெஞ்சு இருக்கிற வரைக்கும் நீ அதில் நிறைஞ்சிருக்க. நான் நம்ம கதையை பத்தி பேச வரல. அதுதான் நான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேருக்கும் இடையில ஏற்பட்ட பிரிவு அவங்க இல்லற வாழ்க்கைக்கு தடையா இருக்கக்கூடாது. அதனால அடுத்த முகூர்த்தத்திலேயே இந்த மங்கள காரியம் நடக்கட்டும். அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமா குமார், எல்லாம் ஓ இஷ்டப்படியே நடக்கும். கர்ணன் ஜானகி வீட்டிலேயே கல்யாண சம்பந்தம் வச்சிருக்கீங்களே, எதிரி கிட்டையா தாம்பூல மாத்திக்கிறது? அதுலதான் இருக்கு சூட்சம். எப்பவுமே எதிரியை எதிர் வீட்டுல விட்டு வைக்கிறத நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதா புத்திசாலித்தனம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை நமக்கு சாதகமா மாத்தி அமைக்கிறதா ஜானகி. ஓஹோ, இது கல்யாண ஏற்பாடு இல்ல, ஜானகிக்கு போடுற கைவிலங்குன்னு சொல்றீங்க. தூண்டில் வைக்கிற புழு மேலுக்கு இறை இல்ல பல. அக்னி சாட்சியா கௌசல்யாவுக்கு நடக்க போற இந்த கல்யாணம் தான் நான் ஜானகிக்கு வைக்கிற அக்னி பரீட்சை. உங்களை பாக்குறதுக்கு பூஞ்சல கிராமத்து கர்ணன் வந்திருக்காங்க. You can sit down and take down the note. நீங்க நிக்கிறீங்களே, உள்ள வரப்போறவங்களுக்காக நான் நிக்கிறேன். ஏன்னா அந்த கர்ணன் எங்க அக்கா இது. ஆமா, அவங்க உள்ள வர்றப்போ நான் உட்கார்ந்துருக்க முடியாது. அரசே கலெக்டர், அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் எழுந்து நிக்கவும் முடியாது. அதான் நிக்கிறேன். வணக்கம். வாங்க, என்ன விஷயம்? எங்க பூஞ்சோல கிராம பஞ்சாயத்து முடிவு பண்ண ஒரு தீர்மானத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். இந்தாங்க, இதுல எல்லா விஷயமும் இருக்கு. உட்காருங்க. உங்க கிராமத்துக்கு எல்லா வசதியும் நிறைஞ்ச ஆஸ்பத்திரி வேணுங்கிற கோரிக்கை தானே? ஆமா, சரியான வைத்திய வசதி இல்லாத காரணத்தினால பல உயிர்களை இழக்க வேண்டியது இருக்கு. எல்லா வசதியும் நிறைஞ்ச ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணா பூஞ்சோலைக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கும் உதவியா இருக்கும். இப்படி நாட்டுல உள்ள ஒவ்வொரு கிராமத்துக்கும் பெரிய அளவுல ஆஸ்பத்திரி கட்டணும்னா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படும்? இதெல்லாம் உடனடியா நடக்கக்கூடிய காரியமா? பூஞ்சோலையில இருந்து டவுனுக்கு போகணும்னா 20 மைல் தூரம் போயாகணும். அதனால நோயாளிகளை உயிரோட கொண்டு போறதும் பிரேதமா திருப்பி கொண்டு வரதுமே வழக்கமா போயிடுச்சு. I feel sorry for that. Anyhow, நான் அந்த பேப்பர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். That's all I can do. ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். குமரா, குமரா, வள்ளிய மாடு முட்டிடுச்சு, ரொம்ப ஆபத்தா இருக்கு, சீக்கிரம் போ. அம்மா,
அகால மரணம் ஏற்படாம இருக்க நாம ஒரு வழி செஞ்சே ஆகணும். ஒரு நல்ல பெரிய டாக்டரா பார்த்து கூட்டிட்டு வந்து நம்ம கிராமத்திலேயே குடி வச்சிட்டா போதுமான மருத்துவ கருவிகள் இல்லாமலும் முக்கியமான மருந்துகள் இல்லாமலும் ஒரு தனிப்பட்ட டாக்டரால என்ன செய்ய முடியும்? அதுக்குத்தான் நம்ம கிராமத்துக்கு பெரிய ஆஸ்பத்திரி வேணும்னு கேட்டதுக்கு கலெக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே. அப்ப இந்த பிரச்சனைக்கு முடிவுதான் என்ன? வழி இருக்கு, ஆனா அதுக்கு நம்ம எல்லாருமே பாடுபட்டாகணும். அதுக்கு நாம என்ன செய்யணும் சொல்லுங்க. இங்கிருந்து டவுன்ல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போய் சேரணும்னா 20 மைல் தூரம் போய் ஆகணும். நம்ம ஐயங்குளத்து பக்கத்துல இருந்து குறுக்கே ஒரு ரோடு போட்டா 5 மைல்ல டவுனுக்கு போய் சேர்ந்துடலாம். உடம்பு இருந்தா சாவுறமையா இருக்கும். ஆஸ்பத்திரி கட்டிட்டு ஆயுஸ் கட்டி ஆயிடுமா? சரியா சொன்னீங்க. அதுக்காக 5 மைல் தூரத்துக்கு ரோடு போடுறதுனா சர்வ சாதாரண காரியமா? அதுவும் ஐயங்குளத்து பக்கத்துல அதுல பெரிய விவகாரமே இருக்கு. நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. நீங்க எல்லாருமா சேர்ந்து உழைப்பு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா மத்த தேவைகளை சர்க்கார் கிட்ட நானே கேட்டுக்கிறேன். சரி, அதுக்கான இடத்த போய் பார்க்கலாம். வாங்க. குறுக்கு ரோடா? அதுவும் ஏழு நிலத்து மேலையா? ஆமாங்க. இப்படியே விட்டுட்டா அந்த கர்ணன் ஜானகிக்கு முன்னாடி நம்ம கெஜ கர்ணன் தான். அவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா? ஏதோ நாலு பேர் அவளை பார்த்து ஜே போட்டுட்டுமேனு பார்த்தா நம்ம ஜேப்பிலேயே கை வைக்க ஆரம்பிச்சிட்டா. முதலாளி, ஐயங்குளத்து பக்கத்துலதான் நம்ம காட்டு பங்களா இருக்கு. அந்த பக்கம் ரோடு வந்துட்டா நாம நடத்துற சட்ட விரோதமான பிசினஸ் எல்லாம் சர்க்கார் கண்ணில பட்டுடும். நடக்காது. எனவே என் கொலையோட சீவனும் எதிரிய தலையோட சீவனுங்கிறதா என் கொள்கை. என் நிலத்துல யாராவது கை வச்சா கப்பி ரோடு வராது, அவங்க கல்லவதான் மிஞ்சும். அப்படி சொல்ல முடியாது. நல்ல காரியம் நடக்கணும்னா நாலு பேரும் ஒத்து போக வேண்டியதானே. இது வெறும் கரும்பு நிலமா? யாருக்கும் பயன் இல்லாம தானே கிடக்கு. ஊரோட பொது நன்மைக்குன்னா இத குடுக்க மாட்டாங்களா என்ன? உரிமை உள்ளவங்க உடனே நினைப்பாங்களா தவிர ஊரை நினைப்பாங்களா? நம்ம யாரையும் நஷ்டப்படுத்த போறது இல்ல, அது நம்ம நோக்கமும் இல்ல. இந்த ஒரு இடம் தான் ரோடு போட ரொம்ப பொருத்தமான இடமாவும் இருக்கு. அப்ப ஊர் சார்புல நீங்க தான் உரியவங்க கிட்ட பேசணும். நீ தியாகியாகணுங்கிறதுக்காக எனக்கு துரோகியாக துணிஞ்சிட்டியா? ஊரோட நன்மைக்காக ஒவ்வொருத்தரும் உயிரையே கொடுக்கறாங்க. கேவலம் கரும்பு நிலத்தை கொடுக்கவே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்களே. என் நிலம் சரிசா இருக்கலாம், அத ரோட்ல போற பிச்சைக்காரனுக்கு பரிசா கொடுத்தாலும் கொடுப்பேன் தவிர பஞ்சாயத்து தீர்மானத்துக்கு நான் ஒரு நாடு கட்டுப்பட மாட்டேன். ஆத்திரப்படாதீங்க, நீங்க நஷ்டப்படணும்னு சொல்லல, நஷ்டஈடு வாங்கிட்டு கொடுங்கன்னு தான் சொல்றேன். என்ன பணத்துக்கு ஆசைப்படுற பண பிசாசுன்னு நினைச்சியா? நான் பரம்பரை மிராஸ். முடிவா என்னதான் சொல்றீங்க? எவனாவது என் நிலத்துல கால வச்சா அவன் தலை எகிரும். சாதாரண மனுஷன் தலையிட்டா தலையெகிரும், சட்டமே தலையிட்டா அதுதான் இரும்பு புட்டில நிறைச்சு வச்சிருக்கிறமே வெள்ளி தோட்டா. அத வீசி எரிஞ்சனா சட்டம் என்ன நெருங்காது. சாதாரண பொட்டல் காடை கட்டி காக்குறதுக்காக
பூஞ்சோலை கிராமமே அழிஞ்சாலும் பரவாயில்லைங்கிறீங்களா? வீணா இந்த ஊர் ஜனங்களை பாய்ச்சிக்காதீங்க. என்னையே நீ மிரட்டுறியா? நான் மிரட்டல. இந்த கிராமத்து ஜனங்க உயிரோட விளையாடாதீங்கன்னு சொன்னேன். உங்க உயிரையும் சேர்த்துதான். நான் நினைச்சா நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது, அது தெரியுமா? இப்படி வீராப்பு பேசின பல பேர் விலாசம் தெரியாமே போயிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? என்ன சொன்ன? ரோடு போடுற வேலையை முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன். யார் நிலத்துல யார் ரோடு போடுற, இது என்ன அநியாயம்? அநியாயத்தை நியாயம் சொல்றதே உங்க ஜானகிதாங்க. ஐயங்குளத்துக்கு பக்கத்துல இருந்து 5 மைல் குறுக்க ரோடு போட்டு இந்த பட்டிக்காட்டையும் டவுனையும் இணைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த தடை முதல்ல வர போறதே என் நிலத்து மேல, அடுத்து உங்க நிலத்து மேல. ஊரார் கை தட்டுங்கிறதுக்காக ஜானகி நம்ம நிலத்திலே கை வைக்க பாக்குறாங்க. கவலைப்படாதீங்க, அடுத்தவங்க நிலத்துல ரோடு போடுறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. சர்வே பண்ணணும், சம்பந்தப்பட்டவங்களோட சம்மதத்தை வாங்கணும். இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு. ஜானகியோட திட்டத்தை விஷம் கொடுத்து தான் கொல்லணுங்கிறது இல்லை, வெள்ளத்தை கொடுத்தும் கொல்லலாம். எப்படி பாருங்க. குமார், உங்க ரெண்டு பேரும் இங்க எதுக்காக கூட்டு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு? உங்க கல்யாணத்துக்கு அன்பு பரிசா, அழிக்க முடியாத பரிசா ஒண்ணு கொடுக்கப்பா. பரிசா? அங்க பார், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உள்ள நிலப்பரப்பு தான் அந்த பரிசு. இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியாம நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். வெறும் வார்த்தைகளை அளவுகளாக்குற விரும்பல். என்ன செய்ய சொல்றீங்க? எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் இந்த பண்ண வழக்க பாடுபடுவோமே தவிர இழக்க சம்மதிக்க மாட்டோம். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இந்த மண்ணு மேல சத்தியம். எங்க உயிரே போறதா இருந்தாலும் இந்த நிலத்திலிருந்து ஒரு துளி கூட இழக்க சம்மதிக்க மாட்டோம். இது சத்தியம். மூணு எழுத்து புடிச்சிருக்கு. வயிற்றுல ஏதாவது 10 மாசம் சுமக்க போதும். என்ன பேச்சு பேசுற நீ? என் மகன் அது பத்திரமாத்து தங்கம்ப்பா. அங்கதான் என் ஆபத்து. இங்கயா? அட இங்க இல்லையா. உன் பொண்ணு எவனாவது உருக்கி பாத்திர போறான். கொஞ்சம் விவரமா சொல்ல. யோ, தாலி இல்லாத பொண்ணு வேலி இல்லாத வெள்ளி தோட்டத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதுக்கு தானே நான் ஒரு காவல்காரனை தேடி தலையிறேன். காவல்காரன் தான் பக்கத்திலேயே இருக்கிறேன்னு ஏன் கவலைப்படுறேன்? எனக்கு ஒண்ணு பிடிக்குது, என் பொண்ணுக்கு பிடிக்கணுமே. ஒரு கிளுகிழப்பு போட்டு ஒரு ஜாயிண்ட் போட்டுறேன். நீ கம்மு நிறு. ஜாயிண்டா? உனக்கெல்லாம் எதுக்கியா வேட்டி? எதுவும் இல்லைன்னா நல்லா இருக்காது. கணக்கு நீ விஷயத்தை கேளு. இந்த ஆள் எங்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கி 3 வருஷம் ஆச்சு. போன வருஷம் பணம் கட்டான், தண்ணியில போட்டுக்கேங்க. கல்லுக்கடை கான்ட்ராக்ட் எடுத்தேன். என்னாச்சு? முத பாட்டில் சாப்பிடும் போது துட்டு கொடுத்தானுங்க, ரெண்டாவது பாட்டில் உள்ள போனா கைய வாங்கிட்டானுங்க. என் பணம் தண்ணியா போச்சு. அதெல்லாம் எனக்கு தெரியாதியா? உன்ன பணத்தை கொடு. இல்லன்னா உன் பூண்டை கொடு. உனக்கா? எனக்கு இல்லையா, என் பையனுக்கு. கூப்பிடியா? என் பையா? ஐயா ஐயா. எப்படி அவனுக்கு என்ன மரியாதை? உள்ளையா நீ? ஏடா அவசரத்துல பிறந்த வேலை. இன்னும் 2 மாசம் இருந்துதான் வந்தானடா. காடு வெட்டி மாப்பிள வேணும் மாப்பிள வேணும் பேயா அலைஞ்சிய மாப்பிள மலிவா கிடைச்சிருக்கான் பாத்தியா? மாப்பிளையா இது? மரப்பாச்சி பொம்மைக்கு சொக்காய மாட்டி கொண்டாந்துருக்கான். என்ன இங்க சலசலசும் சத்தம்? சுமதி. என்ன வந்திருக்கிறவங்க யாரு, எதுக்காக வந்திருக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? உள்ள இருந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். மாப்பிள எப்படி கையடக்க பிரதின்னு புஸ்தகத்துலதான் வந்திருக்குன்னு நினைச்சேன். புருஷன்லயே வந்திருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஏயா, பால் குடிக்கிற பிள்ளைய கொண்டாந்து பரிசம் போடுங்கிறீ, இது உனக்கே நல்லா இருக்கா? பையன்தான் குள்ளம், ஆனா பறந்த உள்ளையா. இந்தாங்க ஐயா, இப்போ உங்க மகனுக்கு வேண்டியது கால் கட்டு இல்ல, கமர் கட்டு. அத வாங்கி கொடுங்க. மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. கருவட்டி, என் பணத்தை குடியா? என் கையில பணம் கிடையாது. அப்ப பொண்ணு கொடு, இல்ல ஊர் பஞ்சாயத்தை பூட்டி உன் மானத்தை வாங்கிடுவேன். யோ கணக்கு, என்னையா சும்மா உட்காந்து நியாயம் சொல்லியா? இப்போ
காடு வெட்டி மகள வந்து உன் பிள்ளைக்கு கொடுக்கணும்ன்ற. ஆமையா. சரி மூத்த மகள் இருக்கா அவளை கொடுத்துறது. மூத்த மகளா? மூத்த மகளா? செய்யார் இருக்கிற மூத்த மகா. அட ஏதோ ஒரு புண்ணியா புரியா? ஐயா ஐயா ஐயா. ஆமா எனக்கு என்ன செய்யாரு ஐயா ரெட்டுங்கற என்ன அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே. ஐயா ஐயோ மாப்பிளைக்கு பாசத்தை பத்தியா என்ன விஷயம்? நாளை காலையில தாலிக்கை தோற வரைக்குமா? கூட ஒரு ஏணியும் கொண்டாங்க. ஏணியா எதுக்கு? ஏணி மேல ஏறிதானே பொண்ணு கழுத்துல தாலி கட்ட முடியும். அதுவும் சரிதா. போய் ஏணி வாங்குங்க போங்க. ஏப்பா என்ன ஏணிங்கிற இப்ப பெரிய பொண்ணுங்கிற இதெல்லாம் எப்படிப்பா சமாளிக்கிறது? உன் பேர் என்ன? என் பேரு காடு வெட்டி. நீ ஒரு சுத்த புல்லு வெட்டி இங்க வாயா. இவ்வளவு நல்ல தங்கைக்கு கல் மனசு படைச்ச ஜானகி அக்காவா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. எங்க அக்கா எப்பவுமே நியாயத்தையே பேசுவாங்க, ஆனா கொஞ்சம் கண்டிப்பு கலந்திருக்கும் அவ்வளவுதான். அத கண்டிப்பு நீ சொல்ற, பிடிவாதம் நான் சொல்றேன். இல்லன்னா தனக்கு வர இருந்த வாழ்க்கையை இழந்துட்டு நிப்பாங்களா? ஜானகிக்கு இழக்கிறது தான் ஒரு இன்பம். ஆனா எனக்கு சேமிக்கிறத தான் விருப்பம். ஒரு சின்ன ஹேர் பின் கனவு பட்ட கூட என் மனசு தாங்காது. யூ ஆர் கரெக்ட். கட்டி காக்கிற கெட்டிக்காரத்தனம் தான் எனக்கும் பிடிக்கும். வித நல்ல விலைக்கு வைக்கிறதும் விளையிற நிலத்தை அடமான வைக்கிறதும் அவ்வளவு சரியில்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா? உண்மைதாங்க. கடன் அடைக்கிறதுக்காக நாங்க எங்க நிலத்தை வித்துட்டோம். அதுக்கப்புறம் காணி நிலம் கூட எங்களால வாங்க முடியலீங்க. முடியாது. ஏன்னா மாடு மனை மஞ்சள் இது மூணுமே மங்கள பொருள். அதை நாம வச்சு காப்பாத்துற வரைக்கும் தான் அது நம்ம காப்பாற்றும். கௌசல்யா ஒருவேளை உங்க அக்காவை போல அதை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கும் ஏற்பட்டா நீ என்ன செய்வ? தலையே போனாலும் அதை என்ன இழக்க நான் சம்மதிக்க மாட்டேங்க. உன்னோட உறுதியை நிரூபிக்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தா? எந்த சந்தர்ப்பத்திலையும் என் கைக்கு வந்த பொருளை இழக்க நான் சம்மதிக்க மாட்டேன். எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும்? ஆமா எந்த நெருக்கடியிலையும். உறுதியா நம்பலாமா? நம்பலாம். நிச்சயமா? சத்தியமா. சரி இப்ப நான் சொல்றேன். உன் புருஷன் பேர்ல எழுதியிருக்கிற நிலத்துலதான் குறுக்கு சாலை போறதா திட்டம் போட்டிருக்காங்க இந்த கிராமத்து மக்களும் அக்கா ஜானகி. சாரி கர்ணன் ஜானகி. நாளைக்கு இந்த பிரச்சனை கலெக்டர் முறையில உங்ககிட்ட வரும்போது நீ அதை தடுத்து நிறுத்தியே ஆகணும். இந்த விஷயத்துல நீ உன் புருஷனுடைய மானத்தை காப்பாற்ற மனைவியா நடந்துக்குவேன் நான் நினைக்கிறேன் நம்புறேன். பூச்சோலை கிராமத்து மனுவை பத்தி மிஸ்டர் சந்தானம் நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கிராம நலம்னு எடுத்துக்கிட்டா குறுக்கு ரோடு போடுற திட்டம் அத்தியாவசியமான திட்டம் தான். ஆனா அதுல சில பிரச்சனைகள் இருக்கு. அத கொஞ்சம் வெளிப்படையா தான் சொல்லுங்களேன். இன்ஜினியர் என்ன சொல்றது? நான் சொல்றேன் அவங்க போட நினைக்கிற ரோடு முதல்ல என் நிலத்து மேல வருது. ரெண்டாவது என் நிலத்து மேல வருது. அதை நாங்க அனுமதிக்க முடியாது. ஆத்திரப்படாம யோசிச்சீங்கன்னா நியாயம் உங்களுக்கு. சொல்ல மாட்டீங்க. நீங்க நிலத்தை கொடுத்தீங்கன்னா ஊரும் பிழைக்கும் பேரும் நிலைக்கும். பேரும் நிலைக்கிறது இருக்கட்டும், முதல்ல நாங்க ரெண்டு பேரும் நிலைக்க வேண்டாமா? எந்த பிரச்சனையையும் ஆர்கியூ பண்றதோட கொஞ்சம் அனுதாபமா அணுகிறது நல்லது இல்லையா? அம்மா எங்க நிலத்தை பறிக்கிறது எங்க அடிப்படை சுதந்திரத்தையே பறிக்கிற மாதிரிங்க. அதுக்காக இந்த திட்டத்தையே கைவிட சொல்றீங்களா? கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. இது கவுன்சில் கூட்டம், இங்க திட்டங்களை பத்தி பேசலாமே தவிர குற்றச்சாட்டு பேசக்கூடாது. மன்னிக்கணும், உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். இந்த திட்டத்துக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும்னு உங்களை தெரிஞ்சு கேட்டுக்கிறேன். அம்மா உங்க முகத்துக்காக நாங்க ரெண்டு பேரும் பாக்குறோம். இல்ல எங்க சொத்துரிமையை காப்பாத்திக்க கோர்ட்டுக்கு போகவும் தயங்க மாட்டோம். இங்க மன்னிச்சுக்கணும். இந்த திட்டத்தோட அவசியத்தை கவனிக்கிறப்போ பஞ்சாயத்து தீர்மானம் நியாயம்னு படுது. ஆனாலும் நிலத்து சொந்தக்காரங்க அப்செக்ஷனையும் ஓரல் பண்றதுக்கு இல்ல. அது கலெக்டர் என்கிற முறையில என்னுடைய அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு. ஒரு பொதுநல திட்டத்துக்கு அந்த பகுதியில இருக்கிற எல்லாருடைய சம்மதமும் தேவை. ஆனா இப்போ நிலைமை அதுக்கு நேர் மாறா இருக்கு. அதனால தற்காலிகமா இந்த திட்டத்தை ஒத்தி வைக்கிறத தவிர வேற வழி இல்லை.
ஏக்கா ஒரு மாதிரி இருக்க நீ வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது நடந்துகிட்டேனா உன் மனசாட்சியை கேட்க வேண்டிய கேள்வி இடம் மாதிரி என்ன கேட்கற நான் செஞ்சது சட்டபூர்வமானது சட்டங்கிறது நாலு பேருக்கு நன்மை செய்யறதுக்காகத்தான் அந்த நாலு பேர்ல நிலத்துக்கு சொந்தக்காரரும் ஒருத்தருங்கிறத மறந்துடாதேக்கா ஒருத்தரோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஊரே பலி ஆகணுமா நீ பேசுறது சமூக நியாயம் நான் பேசுறது சட்ட நியாயம் நியாயத்துக்கு சட்டம் காவலா இருக்கலாம் ஆனா பாவத்துக்கு பக்கபலமா இருக்க கூடாது எது பாவம் புருஷன் வீட்டு சொத்து பறி போயிட கூடாதுங்கிறதுக்காக நீ போட்டு ஏன் கையெழுத்து அது பாவம் உன் சுயநலத்துக்காக தர்மத்துக்கு எதிரா தீர்ப்பு சொன்னியே அது பாவம் நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு இறக்கம் இல்லாத கல்மனசுக்காரி இல்ல நான் ஒரு பிள்ளைதான் மலையில இருக்கிற கல் எல்லாமே பூஜைக்குரிய சிலை ஆயிடுறது இல்ல அக்கா நான் உன்னால வளர்க்கப்பட்டவ அதனாலதான் வேதனைப்படுறேன் இத்தனை காலம் குருட்டு கண்ணுக்கு மைத்தீட்டி அழகு பார்த்தேனேன்னு தான் வருத்தப்படுறேன் போதும் இத பத்தி நான் இனிமே இங்க பேச விரும்பல தெரியும் ஏன் இஷ்டப்படி நடந்தா நீ நஷ்டப்பட வேண்டியது இருக்குமே ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி உனக்கு மேல உள்ள அதிகாரிகளை சந்திச்சு அனுமதி வாங்கத்தான் போறேன் ரோடு போடத்தான் போறேன் அதுக்கு இந்த கலெக்டர் தலைமையிலேயே சிறப்பு விழா நடத்தத்தான் போறேன் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் கலெக்டர் ஆபீஸ் வாசல்லையே போதும் இப்ப புரிஞ்சுக்க இனிமேதான் இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கான யுத்த காண்டமே நாளைக்கு இங்க வருது அது கல்யாணம் பண்ணி வச்சானா
பைத்தியம் போகுமா, அதனால அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏதாவது மந்திரவாதியா பார்த்து பெரிய பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுங்க, சின்னதா நான் லேட்டா ட்ரை பண்றேன். புனிதமானதுதான், அத நிறைவேற்றி வைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு. சிக்கலா? ஆமா, நிலத்துக்கு சொந்தக்காரங்க தங்களுடைய உரிமைக்காக கோர்ட்டுக்கு போகலாம். அது தடுக்க வழியே இல்லையா? பொது நன்மையை கருதி சில ஸ்பெஷல் விதிகளை பயன்படுத்தி அந்த நிலத்தை ஆர்ஜனம் பண்ணலாம். ஆனா உங்க ரோடு திட்டத்தை நிறைவேற்ற அது மட்டும் போதாது. என்ன சார் செய்யணும் சொல்லுங்க. சர்க்கார் 40% கருவிகளாகவும் மற்ற வகையிலையும் உதவி செய்வாங்க. மீதியுள்ள 60% கிராம மக்கள் தங்களுடைய உழைப்பா தர உத்தரவாதம் கொடுக்கணும். அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியும். ஒருவேளை உங்களால அதை நிறைவேற்ற முடியலன்னா அந்த திட்டத்தையே நிறுத்த வேண்டிய ஆபத்து ஏற்படும். அப்படிப்பட்ட ஆபத்து வராம பாத்துக்க முடியுங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, ஃபைல் ஏ மேஜிக் வந்தாச்சு. நீங்க ரோடு போட வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம். விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க் யூ சார். நான் எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். நான் கூட போயிருந்தேன், அவளு பொறி கடலை எல்லாம் கொடுத்தாங்க, என் பங்குக்கு ரெண்டு கல்லையும் தூக்கி போட்டு. ராஜன், இந்த சாலை திட்டத்துக்காக அரசாங்க பங்கா 40% கருவிகளாகவும் மற்ற வகையிலையும் கொடுத்திருக்கிறாங்க. மீதி 60% கிராம மக்களை வச்சு இந்த ரோட்டை முடிக்கணும்னு ஜானகிக்கு அரசாங்க நிபந்தனை போட்டிருக்கிறாங்க. நிபந்தனை? அப்ப வேலை செய்யற ஆட்களை திசை திருப்பி விட்டா அந்த திட்டம் ஒழுங்கா நடக்காது. அதையே காரணமா காட்டி மேலதிகாரிகள்கிட்ட சொல்லி அந்த திட்டத்தை நடக்க விடாம பண்ணலாம் இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. Thank you.
உதவி இல்லைன்னா எங்க புத்தி கட்ட தனத்தால இந்த ரோடு வேலையா நின்னு போயிருக்குமா? எப்படியோ கலெக்டருடைய ஆதரவு நமக்கு வந்தாச்சு. எதிரிங்க முகத்துல கரிய பூசியாச்சு. கரி பூசுறத பத்தி நான் கவலைப்படல குமார். ஆனா அப்படி கரி பூசுறது சரிதான கௌசல்யாவே சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. அத நினைச்சுதான் வேணும். என்ன கௌசல்யாவா? ரோடு போற வேலை ரொம்ப பிரமாதமா நடக்குதுன்னு கலெக்டர் கௌசல்யா உன் மனைவியே சர்டிபிகேட் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு அதுதான். என்னது என் மனைவியே உங்களுக்கு எதிரியாகிறதா? அதை நான் ஒரு கால அனுமதிக்க முடியாது. ஆத்திரப்படாத குமார், அதுக்கு ஒரு வழி இருக்கு. கலெக்டர் உத்தியோகத்தை கைவிடணும்னு நீ கௌசல்யாவை கட்டாயப்படுத்தணும். கட்டாயப்படுத்தின நேத்து வந்த ரோடு போடுற வேலையை தூக்கி எறியறதா? இல்ல காலமெல்லாம் பாடுபட்டு தங்கச்சிக்கு வாங்கி கொடுத்த கலெக்டர் உத்தியோகத்தை ராஜினாமா பண்ண சொல்றதா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஜானகிக்கு உருவாக்கணும். அந்த சந்தர்ப்பமே ஜானகிக்கு ஒரு பெரிய இடியாகும். அதுவே நமது வெற்றிக்கு படியாகும். நீ யார் புது கேள்வி கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ யாரு?
நான் யாரா? உங்களுக்கு துணையா இருக்கிறதுனால துணைவி, மனைவி விளங்க வைக்கிறதுனால மனைவி. போதுமா விளக்கம்? மனைவிங்கிறதுக்கு விளக்கம் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, கடமையும் புரிஞ்சிருக்கணும். புதுசா புரிஞ்சுக்க என்னங்க இருக்கு? மனைவிங்கிறவ புருஷனோட மரியாதையை காக்கணும், சுகத்தை காக்கணும், மானத்தை காக்கணும். தேரிவார், அந்த மான பிரச்சனை தான் என் கேள்விக்கு காரணம். உங்க மானம் போற அளவுக்கு அப்படி என்னங்க தப்பு பண்ணிட்டேன்? பிறந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்த புகுந்த வீட்டு மானத்தை காத்துல பறக்க விடுறியே, அதை சொல்றேன். கொஞ்சம் புரியும்படியா தான் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், எங்களுக்கு எதிராக நடக்கிற சால திட்டத்துக்கு சட்டப்படி சாங்ஷன் ஆயிடுச்சு. கலெக்டர் முறையில நீ அதுக்கு உதவ வேண்டிய நிலைமையில இருக்க. அது அதனால எங்க குடும்ப மானமே பறி போகுதுன்னு சொல்றேன். அது என் உத்தியோக கடமை. அதை விட நீ உன் புருஷனுக்கு கடமைப்பட்டிருக்க. நீங்க உங்க நியாயத்தையே பேசுறீங்க, என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெளிவா யோசனை பண்ணிதான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னங்க? இப்ப நீ மனைவியா இல்ல கலெக்டரா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ரெண்டும் தான். இந்த நிமிஷமே ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாலும், புருஷனோட மானம் தான் முக்கியம் நினைச்சா மனைவியா உள்ளவா, இல்ல கௌரவமான கலெக்டர் உத்தியோகம் தான் பெருசு நினைச்சா அப்படியே வெளியில போ. கலெக்டர்ங்கிற கௌரவத்தை பார்த்துதானே நீங்க என்ன கல்யாணமே செஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, அந்த கௌரவம் தான் இப்ப நம்ம குடும்பத்துக்கே அவமானத்தை உண்டாக்கிறது. உறவையும் உத்தியோகத்தையும் ஒன்னாக்காதீங்க. இந்த குடும்பம் ரெண்டாகாம இருக்கணும்னா நீ ஒரு முடிவுக்கு வரணும். அவசரப்படாதீங்க. இல்ல, ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகுதான் சொல்றேன். முடிவா தான் சொல்றீங்களா? ஆமா, மனைவின்னா உள்ளவா, கலெக்டர்னா வந்த வழியே போ. காபி கொண்டு வர. என்ன கௌசல்யா, அவர் வரல, நீ தனியா வந்த? கால் வீட்டுக்கு வர்றதுக்கு துணை வேற வேணுமா? புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுக்கு வர்ற பொண்ணு புருஷனோட வரதாமா பெருமை? தனியா வர்றது பெருமை இல்லைன்னு எனக்கு தெரியுது, ஆனா தனியா அனுப்புறது பெருமை இல்லைன்னு அவருக்கு தெரியலையே. ஏன், உங்களுக்குள்ள ஏதாவது மனசாகுமா? புருஷன் பொண்டாட்டி சண்டை தானே, மின்னல் மாதிரியே வந்த வேகத்துல மறைஞ்சிரு. நீ நினைக்கிற போல இது வெறும் மின்னல் இல்லக்கா, என் எதிர்காலத்து மேல விழுந்த இடி. அப்படி அவர் என்ன சொன்னாரு? நீ உயிருக்கு உயிரா நினைக்கிற இந்த கலெக்டர் உத்தியோகத்தை தூக்கி எறிய சொல்றார். அந்த உத்தியோகத்தினால அவருக்கு தானே கௌரவம். நேற்று வரைக்கும் கௌரவமா இருந்தது, இன்னைக்கு கசந்து போச்சு. ஏன், அவருக்கு பரிசு கிடைச்ச நிலத்து மேல கர்ணங்கிற முறையில நீ ரோடு போடுற, கலெக்டர்ங்கிற முறையில நான் என் டியூட்டியை செய்யறேன். அதுக்காக மனைவியா இருந்தா உள்ளவா, கலெக்டர் அந்த திரும்பி போன்னு சொன்ன. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லிப்பேன்னு நீ நினைக்கிற? என் மனசு குளிரும்படியா என் தங்கச்சியா நடந்திருப்பேன்னு நம்புறேன். ஆமாக்கா, கலெக்டர்னு சொல்லி திரும்பி வந்துட்டேன். கௌசல்யா கேக்கா, நான் செஞ்சது தப்பா? தப்புதான், நீ திரும்பி வந்துட்ட, ஆனா நீ கொண்டு போன இந்த குடும்பத்தோட மானம் திரும்பி வரலையே. அக்கா, அடிச்சாலும் உதைச்சாலும் புருஷன் காலடியிலேயே சாகணும்னு நினைக்கிறதா இந்த மண்ணு? அதை மறந்துட்டு கேவலம் உத்தியோகத்துக்காக புருஷனை உதறி தள்ளிட்டு வந்து நிக்கிறியா? அந்த உத்தியோகம் எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நீ எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேங்கிறத மறந்துட்டியா? கஷ்டப்பட்டேன், அது என் கடமை. நான் கலெக்டர் ஆகணுங்கிறதுக்காக குடும்பத்தோட சொத்து சுகத்தை எல்லாம் அழிச்சியே, அதை மறந்துட்டியா? அழிச்சேன், உண்மைதான், அது என் லட்சியம். அந்த லட்சியத்தை தூக்கி எறிய சொல்ல உனக்கு எப்படிக்கா மனசு வந்தது? அந்த உத்தியோகத்தை என்னால விட முடியாதுக்கா? விட முடியாது. இல்ல, அது முடியாதுன்னா நீ வர வேண்டிய இடம் இது இல்ல. அப்பா, புருஷனோட இந்த வீட்டை விட்டு போன நீ வந்த அவரோட தான் வரணும். அதுக்காக அவருக்கு முன்னால போய் நான் தலை குனிஞ்சு நிக்கணுமா? தப்பு இல்லடி, பொண்ணோட தலை குனிஞ்சிருந்தா தான் குடும்பம் தலை நிமிந்து நிக்கும். அக்கா, உன்னை பெத்தவளும் கூட பிறந்தவளும் உயிரோட இருக்கணும்னா இப்பவே புறப்படு. கௌரவம் தான் முக்கியம்னு கலெக்டரா இருக்க போறியா, இல்ல கட்டிக்கிட்ட புருஷன் தான் முக்கியம்னு எனக்கு தங்கையா இருக்க போறியா? சொல்லு. நான் தங்கத்தாக்கா, நான் தங்கத்தான்.
ஜானகி வந்த ஒண்ணு ஒரு வாய் காப்பு கூட குடிக்காம போறாள பரவாயில்லம்மா போகட்டும் பிறந்த வீட்டுல விருந்து சாப்பிடுறத விட புகுந்த வீட்டுல விஷத்தை சாப்பிடுறதே மேல மனைவி வந்திருக்கேன் அப்ப உத்தியோகம் உண்டு அரசாங்க உத்தியோகம் இல்ல அடிப்படை உத்தியோகம் ரோடு வேலை திறப்பு விழா நடக்கிறப்ப நிச்சயம் அழைப்பிதழ் வரும் குமார் வெற்றி என்ன விட்டு வெகு தூரம் போய்கிட்டு இருக்கு பாருங்க என்னமா இது வேகம் கண்ணசாமி தங்கமானவன் உனக்கு முற பைய அவனை கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறிய ஏப்பா எனக்கு மட்டும் அந்த ஆள் மேல ஆசை இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்புறம் என்ன என்னவா அந்த ஆள் என்னைக்கு சிவாஜி ரசிகன மாறாரோ அன்னைக்கு தான் நான் வரேன் இதெல்லாம் என்னமா விளையாட்டு நீ கவலைப்படாதப்பா இன்னைக்கு நாள் வரட்டும் நான் மாத்தி காட்டுனா இல்லையா பாரு என் கட்சிக்கு என்ன ஆட்டு இல்ல பச்சை ரத்த சர்பத்தை புடிச்சானா உன் பித்தம் தெரியாருனாக்கா அதுக்கு நான் தயாரு உறிஞ்சி எடுத்துக்கிறது செஞ்சு வச்சிருக்கியா இல்ல கையில லவுக்குன்னு கடிச்சுக்கிறியா கைய கடிக்கிறதுக்கு நான் என்ன சாதாரண நினைச்சியா கழுத்தான் கடிப்பேன் ஒரு நாய கட்டினா நஞ்சியோட வாழாட்டும் இந்த பேய கட்டிக்கிட்டா இது ஒன்னே ஆட்டுமே பரவாயில்லையா தூணி கழுத்துல தாலிய கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் காலியா நான் கவலையப்பட மாட்டேன் நான் கொம்பேறி மூக்கி என் கூடவா குடும்ப நடத்த பாக்குறேன் எனக்கு சுடுகாடு தான்டா வீடு சுத்தமான இடம் 100 வேனே வராது அங்கேயே காசிக்கலாம் அங்கேயே குடிச்சிக்கலாம் எனக்கு ராத்திரில தான் நடமாட்டும் எனக்கும் நைட் டியூட்டி பார்த்து பழக்கம் எனக்கு தீனி கொடுக்க ஒன்னால முடியுமா இல்லைனா ஒன்னையே நான் நாஸ்தா பண்ணிடுவேன் இந்த உடம்பு ஆவறத விட உனக்கு நாஸ்தா ஆவறது எவ்வளவு பெட்டர் தனிசாமி உனக்கு வேற கண்ணி கிடைக்காம போயிரு போது சல்சா கிடைக்குதுங்கிறதுக்காக யாராவது சனியனை வேலை கொடுத்து வாங்குவாங்களா யோ காடு வெட்டி எனக்கு அஸ்கா கொடுக்காது அப்ப வெள்ளம் இந்த பேய தாய் வீட்டு கருப்பத்துக்கு சரியான தாய்த்து நான் வச்சிருக்கிறேன் கற்றம் பார் அம்மா செலுத்துக்காத கண்ணு ஆச்சலுங்கு சக்கான் சதுங்கு பட்டான் சாலது லட்சப்பாஞ்சி என்ன தாய்த்து கட்டின என்ன காட்டேரி கரெக்டா பேசுது அப்படி வா வழிக்கு நான் கண்ணுசாமி தண்ணிசாமின்னு எனக்கு ஒரு அண்ணனே கிடையாது வா நம்ம கணக்கு கண்ணு கணக்கு எனக்கு சிலையே இல்லாம கச்சிதமா கல்யாணத்தை முடிச்சுட்டேன் இப்ப சாப்பா எனக்கு திருப்தி சும்மா எனக்குப்பா நான் இந்த ஆளு எங்க சிவாஜி ரசிகனாக்கி இவரை சிக்க சண்முக சுந்தரமாவும் நான் தில்லாதான் மோக நம்பாளவும் மாறி இவரை பார்த்து நல்லம்தான் அண்ணா அப்படின்னு கேக்கணும் நினைச்சேன் இப்படி அவசரப்பட்டு தாலியை கட்டிட்டாரு கதை எழுது கண்ணீரால் எழுதாதே எங்க வாத்தியார் படம் உரிமை குரல் உன் பொண்ணால உன் மூச்சுல நான் புராண்ட போறேன் அப்பள விளக்கு வச்சா விவரம் தெரியும் விளக்கு வச்சா Thank you.
எப்படியெல்லாம் இருக்கும்னு கற்பனை பண்றியா? என்ன எங்க இது சும்மா இருங்களே. என்ன அது குழந்தை மாதிரி விடுங்களே. அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அம்மாவா? எதுக்கு? நான் சொல்ல மாட்டேன். அம்மா வரதுக்குள்ள ஒண்ணே ஒண்ணு. ஏய் கௌசல்யா, நீ எப்ப வந்த? சௌக்கியமா இருக்கியா? உன் தங்கச்சி கட்டி சோறு சாப்பிட வந்திருக்கிறாம்மா. அப்படியா? அப்போ இனிமே எல்லாமே அம்மாவுக்கு பேர பிள்ளைங்க தான். நாம பேர பிள்ளைங்க. ஜானகி, முதல் பிரசவம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கௌசல்யாவுக்கு வளகாப்பு நடத்தணும். அரக்கு வளையலுக்கு ஆர்டர் கொடுமா? அரக்கு வளையல எதுக்குமா? பிறக்க போற குழந்தை அங்கம் குறைவில்லாம பிறக்கணும்னா அரக்கு வளையல் போடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்படின்னா அடிக்கிட வேண்டியதான் வளையல. வளகாப்பா வளகாப்பா. ஜானகி, தங்கச்சிக்கு அடுக்கடுக்க வளையல் போட்டி, சிரிக்க சிரிக்க சீமந்தம் நடத்தி கோலாகலமா கொண்டாடலாம்னு பாக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கொண்டாட்டம் எல்லாம் ஆடிக்காத்துல சிக்கின சரகு போல பறக்க போகுது பார் குமார். Thank you.
மகிழ்ந்தாள் மங்கை, மங்கள நேரம் கொண்டு மகிழ்ந்தாள் தங்கை. ஜானகி, என்னமா அது? கௌசல்யாவை விவாகரத்து செய்ய போறதா அவங்க வீட்டுக்காரர் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. முடிஞ்சு போன கதை, திரும்ப பேச வேண்டிய அளவுக்கு இது பெரிய விஷயம் இல்ல. உங்களுக்கு இது பெரிய விஷயமா இல்லாம இருக்கலாம். ஏன்னா நீங்க ஆம்பளை, உங்க கழுத்துல எத்தனை மாலை வேணாலும் வேண்டாம். ஆனா அவ ஒரு பொண்ணு, அவ கழுத்த ஒரு மாலைதான் அலங்கரிக்க முடியும். நான் விரும்பினது ஜாதி மல்லி, ஆனா என் கழுத்துல விழுந்ததோ காட்டு மல்லி. சோ அவளை தள்ளி வச்சிட்டேன். நீங்க அவளை தள்ளி வைக்க வேண்டிய அளவுக்கு அவ என்ன தப்பு செஞ்சான்னு சொல்லுங்க. உங்களை மதிக்காம பேசினாளா? உங்க மானம் போகும்படி நடந்துகிட்டாளா? இல்ல ஒரு குடும்ப பொண்ணு செய்யக்கூடாத தவறு செய்துட்டாளா சொல்லுங்க. அப்படி இருந்தா என் கையாரே அவ வாழ்க்கையை முடிச்சிடுறேன். விளக்கி சொல்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்ல. விவாகரத்து ரெண்டு பேருக்கும் பெருமை இல்ல. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. கௌசல்யாக்காக இல்லைனாலும் உங்க வீடு தேடி வந்திருக்கிற எனக்காகவாவது அவளை மன்னிச்சிருங்க. உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் தூசுப்பட்டுதான் அவ கண் கலங்கிருக்குமே தவிர துன்பப்பட்டு அவ கண் கலங்கினதே இல்லை. அதுக்காக ஐ கான்ட் ஹெல்ப். நான் வாழறதே அவளுக்காகத்தான். அவளை கலெக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக நான் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்ல. அப்படி லட்சியமா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பதவியே புருஷன்தான் முக்கியன்னு தூக்கிறே சொன்னேன். அவ உங்களுக்காக அந்த உத்தியோகத்தை விட்டு வந்தா இப்ப நீங்க அவரையே தூக்கிறீங்க பாக்குறீங்களே. அந்த உறவு உறுதிப்படணும்னா, உங்க தங்கையுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படணும்னா அந்த சக்தி இப்ப உங்க கையில இருக்கு. என் கையிலையா? ஆமா. என்ன செய்யணும் சொல்லுங்க. என் உயிரை கொடுக்கவும் தயாரா இருக்கேன். உயிரை கொடுக்க வேணாம், ஒரு வார்த்தை சொன்னா போறோம். சொல்லுங்க. எந்த சால திட்டத்தால எங்க கௌரவம் தன்மானம் பாதிக்கப்பட்டதோ அந்த சால திட்டத்தை கைவிடுறேன்னு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. மண்ணுக்காக பெண்ணை பகடக்காயா வச்சு ஆடுற கொடுமை வாரத்தோட முடிஞ்சு போச்சுன்னு இருந்தேன். அது இன்னமும் தொடருதுன்னு இப்பதான் தெரியுது. கல்யாணத்தப்பா, உனக்கு மிஞ்சி இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு அவ காலில மிஞ்சி போட்டீங்க. இப்ப அவளையே வஞ்சிக்க பாக்குறீங்களே. கட்டுக்கிட்ட மனைவிய மண்ணை விட கேவலமா மதிக்கிற உங்க கூட வாடுறத விட அவ இந்த மண்ணுக்கு இறையாவதே மேல். அவசரப்பட்டு வீணா உங்க தங்கையுடைய வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்க மூச்சு நின்னால நிக்குமே தவிர நாங்க சால போடுற முயற்சி மட்டும் நிக்காது. ரோட்டு வேலை நடக்க கூடாது, நடத்தாம விட மாட்டேன். அம்மா,
நம்ம குடும்பத்துல இருந்து அமைதியை குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த ரோட்டு வேலை நடக்கவே கூடாது. அதையும் மீறி நீ போட்டுத்தான் ஆகணும்னா என் பிரேதத்து மேலதான் நீ போடணும். அம்மா ஆத்திரப்படாதீங்க, நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. அமைதியா அப்படி ஒண்ணு இருக்காய வாழ்க்கையில? நீ உன்னோட வாழ்க்கையத்தான் அழிச்சுக்கிட்ட, உன் தங்கச்சியோட வாழ்க்கையமா அழியணும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீயும் நீ போடுற இந்த ரோடும் தான் காரணம். புதுச்சேவன் வந்தா இதையெல்லாம் சகிச்சுதான் ஆகணும். நீ சகிச்சுக்கலாம், ஆனா உன் தங்கையோட வாழ்க்கை வதப்படலாமா? விவாகரத்துங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கை மட்டுமல்ல, அவ உயிரையே பறிக்கிற மாதிரிமா. உண்மைதாம்மா, அத நானும் உணர்றேன். அவ கண்ணீரும் கம்பலையுமா நிக்கிறத பாத்து நான் மட்டும் கவலைப்படலன்னு நினைக்கிறியா? அது உண்மையா இருந்திருந்தா அவளுக்கு அந்த பாதகத்தை போய்கிருப்பே தவிர இப்படி பாதமோட வந்திருக்க மாட்டியம்மா. அதுக்காக அவங்க போட நிபந்தனைக்கு என்னால சம்மதிக்க முடியுமா? சம்மதிச்சுதான் ஆகணும். உன் தங்கச்சியோட வாழ்க்கை அழியாம இருக்கணும்னா நீ இந்த ரோடு போடுற வேலையை நிறுத்திதான் ஆகணும். என்ன மன்னிச்சிருமா ஜானகி? நம்ம ஊருக்கு வரக்கூடிய அழிவை தடுக்கிறதுக்காக நம்ம குடும்பமே அழிஞ்சாலும் சரி, நான் கவலைப்பட மாட்டேன். அம்மா அம்மா கௌசல்யா அம்மா மூர்த்தியாய் விழுந்து கிடக்காங்க, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, புறப்படுங்கம்மா. கௌசல்யா 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 அம்மா கௌசல்யா கௌசல்யா குப்பம்மா, என் பொண்ணுக்கு எப்படிமா இருக்கு? பிரசவ நேரம் நெருங்கிடுச்சம்மா, மழை அதிர்ச்சியில உடம்பு ரொம்ப பாதிச்சிருக்கு. என்னால முடிஞ்ச வைத்தியத்தை செஞ்சு பாத்துட்டேன், இருந்தாலும் டவுன்ல போய் பெரிய டாக்டர் கூட்டிட்டு வந்தா தான் பெரிய உத்திரையாவது காப்பாற்ற முடியும். டாக்டர் நிலைமை ரொம்ப மோசமாதான், என்னால் நம்பிக்கை எதுவுமே சொல்ல முடியாது. இட் இஸ் டூ லேட், ஐ வில் ட்ரை. நம்ம கௌசல்யம்மா பிரசவத்துல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஐயா. கௌசல்யா இல்லீங்க, இங்க வந்தீங்க. ஏன் கௌசல்யாவை பார்க்க வந்தேன்? உங்க கௌசல்யாவா? அப்படி சொல்ல உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அவளுக்காக பரிதாபப்பட நீங்க யாரு? உங்க மனசை நான் புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சுங்க. இப்ப என் மனைவியை நான் பார்த்துக்கணும். என்னைக்கு நீங்க அவளுக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சீங்களோ அன்னைக்கே அவ செத்து போயிட்டா. அப்படி என்னைக்கோ செத்து போன அவளுக்கு கீம கடன் செய்ய இன்னைக்கு வந்திருக்கீங்களா? இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அவசரப்பட்டு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பி நான் தான் என் கௌசல்யாவை கொண்டுட்டேன். அப்படி கொலை செஞ்ச நீங்களே இப்ப அவளுக்கு கொல்லிப்பட வந்திருக்கீங்களா? மேலதாளத்தோட கெட்டிக்கிட்டு போன அவளை இப்ப போவோம் போட்டோட வழி என்ன போந்திருக்கீங்களா? ஐயோ என்ன வார்த்தையால அப்படி கொள்ளாதீங்க. நான் செஞ்ச தப்புக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா தயவு செஞ்சு என் கௌசல்யாவை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்க. முடியாது, கேவல நிலத்துக்காக கட்டின மனைவியை தள்ளி வைக்க நினைச்ச உங்களுக்கு அவளை பாக்குற தகுதி கிடையாது. போங்க வெளியே. நான் தகுதி இல்லாதவன் தான், அருகதை இல்லாதவன் தான், போயிடுறேன். ஆனா கடைசியா ஒரே ஒரு முறை என் கௌசல்யாவை நான் பாத்துட்டு போயிடுறேன். கௌசல்யா நீ சாகலியான்னு கேக்குறீங்களா? சாகாத உனக்காகவா கதர்னே பதர்னேங்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துல என்ன துடி துடிக்க வச்சிட்டீங்களே. உங்க மனைவி செத்து போயிட்டான்னு கேள்விப்பட்டே இப்படி துடிச்சு போயிட்டீங்களே. சரியான வைத்திய வசதி இல்லாத காரணத்தினால நம்ம கிராமத்துல உண்மையாவே எத்தனை பேர் செத்துருக்காங்க? அவங்களை சாவு கொடுத்தவங்க மனசெல்லாம் எப்படி வேதனையில துடிச்சிருக்கும் நினைச்சு பாருங்க. நம்ம கிராமத்துக்கு எந்த காலத்திலயும் தொடரக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே குறுக்கு ரோடு போட ஆரம்பிச்சோம். அதுக்கு தடையா நின்னீங்களே, அது எவ்வளவு பெரிய துரோகம்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என்னைக்கு நீங்க இந்த திட்டத்தை ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுமா தடையா இருந்தீங்க? ஊரார் துன்பப்படணுங்கிறதுக்காக நான் அதை தடுக்கல. இன்ன எதுக்காக? நீங்க தோல்வி அடையணுங்கிறதுக்காக. நான் தோல்வி அடையவா? ஆமா, அப்பதான் ராஜன் எனக்கு மனைவி ஆவீங்க, எனக்கு அண்ணி ஆவீங்கன்னு நினைச்சேன். என்னது? உங்க தங்கச்சியோட வாழ்க்கை பறிபோயிடக்கூடாதுங்கிறதுக்காக சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு அடிமையாகி ரோடு போடுற வேலையை கைவிடுவீங்க, அதனால எங்க அண்ணன் கிட்ட தோல்வி அடைந்து தடபட்டிருக்க உங்க கல்யாணம் மறுபடியும் நடக்கணுமேங்கிற ஆசையில தான் அப்படி செஞ்சேன். அங்கதான் நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க. நான் அழியலாம், என் தங்கச்சி அழியலாம், என் குடும்பமே அழிஞ்சு மண்ணோட மண்ணாகலாம், ஆனா யாருடைய அழிவு ரோடு போடுற வேலையை பாதிக்காது, அது மட்டும் உறுதி. நான் இப்ப உங்களை நல்லா புரிஞ்சுட்டேன். ஒரு நல்ல லட்சியத்துக்காக உங்களையே நீங்க அர்ப்பணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து நானும் என்னுடைய நிலத்தை தர தயாரா இருக்கேன். அது மட்டுமில்லை, இதுவரைக்கும் நான் சுகவாசியாவே வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இனிமே எரிக்கிற வெயிலெல்லாம் ஏன் தலையிலேயே எரிக்கட்டும்,
நகத்துல அழுக்குப்படாம வாழ்ந்துகிட்டு இருந்தனா நிலத்துல வேர்வை சிந்த பாடுபட போறேன். ரோடு வேலை முடிகிற வரைக்கும் எனக்கு ஓய்வு இல்லை, உறக்கம் இல்லை, இது உறுதி. என்ன விபரீதம் நடக்க போகுதோ? ராத்திரி பெரியசாமி தூங்கிட்டு இருக்கிறப்போ காளியே நேர்ல வந்து அரஞ்சிருக்கா. கூச்சல் கேட்டு ஓடி போய் பார்த்தா பய ரத்தம் கக்கி கிடக்குறான். ஆமாம்மா, அதை இப்ப நினைச்சா கூட மூச்சே நின்னுடும் போல இருக்குது. அதனால ரோடு போறத நிறுத்திட்டு அங்க கோயில் கட்டிட வேண்டியதான். வந்தது காளியா இருக்காது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா, தெய்வ நிந்தனை ஆயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, இந்த வேலை முடியற வரைக்கும் நானும் உங்க கூட தங்கியிருக்கேன். ரோடு போடுற தப்புன்னா அந்த காளி என்ன தண்டி கிட்ட? அது உண்மையான காளியா இருந்தா இந்த ரோட்டு வேலையை நிறுத்திட்டு நானே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றேன். இப்ப நீங்க எல்லாரும் போய் வேலையை கம்மிங்க. என்னது காளிய பொய்யன்னு கண்டுபிடிச்சிட்டாரா? அப்பாவி கிராமவாசிகளின் தெய்வ பக்தி நமக்கு பக்க பலமா இருக்குது. இன்னைக்கு ராத்திரி நம்ம காளி அவ இருக்கிற இடத்துக்கு போகணும், அவ பார்க்கணும். நீயோ நானோ செஞ்சாதான்டா கொலை? பத்திரகாளியே பண்ணுனா அதுக்கு பேரு பலி. என்ன கொலை செய்ய வந்த காளி இதோ. இங்கதானே இருந்துச்சு. இதோ காளியினுடைய நாக்கள் வந்து ரத்தம் கட்டி இருக்க. இத நம்புறீங்களா? நாங்க நம்புறோம். ஆனா வந்தது உண்மையான காளிதாங்கிறத நீங்க நம்பினா போதும். இப்பவும் ஒண்ணும் ஆயிடல. நாம அத்தனை பேரும் அம்மன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்டுறோம். இப்ப நான் நிச்சயமா சொல்றேன், வந்தது காளி. அது எப்படி சொல்றீங்க? பக்தர்களை காக்குற பத்ரகாளி உபகாரியை தவிர கொலகாரி இல்ல. அவ கையில இருக்கிற சூலாயுதம் ரட்சிக்கிறதை தவிர ரத்தம் சிந்த வைக்கிறது இல்ல. அதனால தைரியமா ரோடு போட சொல்றீங்க அதானே? அம்மா, நேத்து என்ன தண்டிக்க வந்த காளிய பொய்யுன்னு சொன்னீங்க, நம்பணும்.
ஆனா இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாலேயே வந்திருக்குது. அத கண் கட்டி வித்தேங்கறீங்க. நாங்க எப்படி அம்மா நம்ப முடியும்? பெரியசாமி, நீ எப்படி பேசுற? அவ மட்டும் பேசலம்மா. எங்க உடம்பல பரம்பரையா ஊறி கிடக்குதே பக்தி, அது பேசணும்மா. உங்க பேச்ச கேட்டு இனிமேல் இந்த ஊரு நாசமாகிறதுக்கு நாங்க காரணமா இருக்க மாட்டோம். வாங்க போலாம். என்னங்க வேலை செய்ய வந்த அத்தனை ஆளுக்கு வயசு வலி, பல பேர் திரும்பி போயிட்டாங்க, சில பேர் அங்கேயே விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாரும் துடிச்சிட்டு இருக்கீங்க? என்னமே தெரியலம்மா, காலையில இருந்து வயித்த வலிச்சுக்கிட்டு இருக்கு, வயிறே வடிச்சிரு போல இருக்கு. அம்மா, ஊரெல்லாம் குள்ளமயம்மா, பல பேர் செத்து போயிட்டாங்க, ரொம்ப பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா, எங்களுக்கு பயமா இருக்கம்மா. எங்க குடும்பத்துக்கு அழிவு வந்துருக்கு. எங்க துன்பம் தீராதா? எல்லாம் தெய்வ குற்றம் தான், எல்லாம் தெய்வ குற்றம் தான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீரா 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 நீரா. எவ்வளவோ எடுத்து சொல்லி ஜனங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. எல்லாம் தெய்வ நிந்தனையினால ஏற்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அவங்களை எப்படி திருத்துறதுன்னே தெரியல. முதல்ல வைத்திய வசதிக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். நீங்க போங்க, வேணுங்கிற வைத்திய உதவி உடனடியா வந்து சேரும். டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர் ஹியர். ஊரெல்லாம் ஒரே ஒப்பாரியும் அழுகையுமா இருக்கு. அம்மனுக்கு கோபம் வந்தா அம்மையும் காரணம் வந்து ஊரே அழிப்பான்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? ஆமா, அதுலயும் பத்திரகாளி மூர்க்கமான தெய்வம். காளி இடம் மாத்தி வச்சோமே, அதனாலதான் இந்த வினை எல்லாம் வந்தது. ஊர் அழியாம இருக்கணும்னா அவ எந்த இடத்துல கிடைச்சாலும் அதே இடத்துல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தும். ஆமா, அதுதான் சரியான யோசனை. சரி வாங்க, முதல்ல அதை போய் கவனிப்போம். என்ன கணக்கு பிள்ளை? கேட்டீங்களா அநியாயத்தை? இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக நீங்க ரோடு போடுறீங்க. குறுக்கு ரோடு போடுறதுக்கு மேலேயே கோயில கட்டுறாங்கம்மா. கோயிலா? ஆமாம்மா, இந்த பாழா போன ஜனங்களுடைய மூட நம்பிக்கையால உங்க உழைப்பே பாழா போயிட போல இருக்கேம்மா. இல்ல, அப்படி செய்ய நான் விட மாட்டேன். ஆட்டாமக்காரே, என்ன பண்றீங்க? என்ன இதெல்லாம்? கோயில் கட்டுறோம். எதுக்கு? இந்த ஊரை காப்பாத்துற எல்ல மாகாளிக்கு. அப்ப ரோடு? அந்த திட்டத்தை தூக்கி உடம்புல போடுங்க. செல்லப்பா. செல்லப்பாவா இப்படி பேசுறதுன்னு கேக்குறீங்களா? செல்லப்பா பேசுறேன். ஊரோட துக்கம் பேசுது, துயரம் பேசுது. அந்த துக்கமும் துன்பமும் தீரணும் தானே நானும் பாடுபடுறேன். அதுல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஆயிரம் தான் நீங்க உபதேசம் பண்ணாலும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறவங்க அவங்க தானே. நாட்டா மக்காரே, நீங்களுமா என்ன புரிஞ்சுக்கல? அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி பேசலாமா? புத்தி சொல்ல வேண்டியவன் நான். அதனாலதான் சொன்னேன், குறுக்கு ரோடு போடுறதை விடுங்க, கோயில கட்டுங்கன்னு. இப்ப கட்டுறாங்க. என்ன என்ன சொல்றீங்க? உங்க பேச்ச கேட்டு நாங்க செஞ்ச குத்தத்துக்கு இந்த காளி கோயில் கட்டுறது ஒண்ணுதான் பிராயச்சித்தம். இந்த ஊரு அழியாம இருக்கணும்னா இந்த காளியை சாந்தப்படுத்தி. நீங்க அறியாமைனால செய்யற தவறுக்கு ஏன் காளி மேல பழிய போடுறீங்க? நாம் பிள்ளைங்களுடைய நன்மைக்காக தன்னையே அழிச்சுக்கிறவதான் தாய். அப்பேற்பட்ட தாய் பிள்ளைங்களுக்கு ஏற்பட நன்மையை தடுப்பானா? அட வீண் பேச்சு, எதுக்கு வேலை கவனிங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே குறுக்கு ரோடு கிடையாது, கோயில் கட்டுறது நிக்காது. குறுக்கு ரோடு கிடையாது, கோயில் கட்டுறது நிக்காது. குறுக்கு ரோடு கிடையாது, கோயில் கட்டுறது நிக்காது. நான் சொல்றத கேளுங்க, தயவு செஞ்சு கேளுங்க. முடியாது. இப்ப நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, அத புரிஞ்சுக்கிற காலம் வரும். ஆனா இந்த ரோடு போடுற வேலை மட்டும் நிக்காது. போங்க. ஆனா ஊர்ல ஒருத்தர் உங்களுக்கு துணையா ஒரு துரும்ப கூட தூக்கி போட மாட்டாங்க. வேண்டாம், நீங்க யாருமே எனக்கு உதவி செய்ய வேண்டாம். என் மூச்சுள்ள வரைக்கும் நானே பாடுபடுறேன். இந்த ரோடு முடியறதுக்கு முன்னாலே என் கதை முடியறதா இருந்தா அது இங்கே முடியட்டும். எந்த ஊராருக்காக பாடுபட்டாலும் அந்த ஊராரே அவ உயிருக்கு எமன் ஆயிட்டாங்க. இல்ல அழிக்க நான் நினைக்கவே இல்லை.
எப்படியாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்ச்சி உருவாச்சு. அதுல அவளை தோல்வி அடைய வச்சு என் லட்சியத்துல நான் ஜெயிச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா நீ அவளை கொலையே செய்ய துணிவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிரிகளை உயிரோட விட்டு எனக்கு பழக்கம் இல்லை ராஜன். ஜானகிய பொறுத்த வரைக்கும் அந்த கதை நடக்காது, நடக்கவும் விடமாட்டேன். அவளை மரணத்தில இருந்து காப்பாத்த யாராலும் முடியாது. என்னால முடியும். நீங்க ஆயிரமே சொல்லுங்க, அதுக்காக நான் என் கடமையை செய்யாம நான் விட மாட்டேன். என்ன சொல்லு? நம்பிக்கையோட நான் கும்பிடுற அம்பிகைக்கு என்னுடைய ரத்த அபிஷேக பொருள் ஆகட்டும். நீங்க எல்லாம் அவளை கல்லுல பாக்குறீங்க, நான் என் கடமையில பாக்குறேன். அந்த கடமைக்காக என்னையே நான் அர்ப்பணிக்க தயாரா இருக்கேன். இவளுக்கு உண்மையிலே பைத்தியம் தாண்டா? ஆமாண்டா, பைத்தியம் தாண்டா. நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? ஆமா, நான் பைத்தியம்தான். நம்ம கிராமம் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன், நான் பைத்தியம்தான். உங்க புள்ள குட்டிங்க எல்லாம் வாழணும் நினைச்சு நான் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். உங்க நன்மையை தவிர வேற எதையுமே நினைக்காத என்னையா கல்லால் அடிக்க? நாட்டு மக்காரு, சரியான வைத்திய வசதி இல்லாதனால வாழ வேண்டிய பொண்ண மாறி கொடுத்தீங்களே, அந்த நிலைமை மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சு நான் பைத்தியம்தான். பொட்டோடு நடமாடிக்கிட்டு இருந்த உன் பொஞ்சாதியே பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறதுக்கு முன்னாலேயே பறி கொடுத்தியே, அந்த நிலைமை மத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு பாடுபட்டேனே, நான் பைத்தியம்தான். நான் கடமையை செஞ்சேன், அதுக்காகவா என்ன கல்லால் அடிச்சீங்க? சொல்லு சத்ரா, எதுக்காக என்ன கல்லால் அடிச்சீங்க? சொல்லுங்க, எதுக்காக? சொல்லு சொல்லு சொல்லுங்க. ஊரு நன்மைக்காக பெத்த தாயின் கூட பிறந்தவளை பகிச்சுக்கிட்டனே, அதுக்காகவா என்ன கல்லால் அடிச்சீங்க?
நான் ஊருக்காக பாடுபட்ட தப்பு தான். என்ன கல்லாலடிங்க? உங்களுக்காக வழிச்ச தப்பு தான் என்ன கல்லாலடிங்க? இந்தாங்க இந்தாங்க அடிச்சு கொள்ளுங்க. உங்க கையோயிர மட்டும் அடிச்சு கொள்ளுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் கடமையை செஞ்சே தீருவேன். जानकारी ஊரெல்லாம் குடி தண்ணீர் எடுக்கிற கிணறு குளம் எல்லாத்துலயே பாசாரத்தை கலந்துருக்காங்க. இதோ மெடிக்கல் ஆபீசர் சொல்லுங்க சார். எஸ், டெஸ்ட் பண்ண ஊரணி வாட்டர் தான் இது. இதல பாய்சன் கலந்துருக்கு. அப்படினா இதுக்கெல்லாம் காரணம் அந்த மிராஸ் மோகனரங்கம் தான். மோகனரங்கம் இப்பவே அவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறேன். ஏக்களம் பந்திச்சிடுங்க பா, பந்திச்சிடுங்க. जानको संदर्भ நீ படம் போட்டு தங்கமா ஓடி வீசிட்ட. நான் தான் தோல்வியாச்சு. பரவால, நான் அதை பத்தி கவலைப்படுறேன். ஏதா என்னுடைய தோல்வி இந்த உலகத்தோட கேள்விக்கு ஒரு பதிலா அமைஞ்சதை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷம். நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சந்தோஷமா இருக்கணும்மா. நீங்க செய்த சட்டவிரோதமான குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறோம்.